ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்பைவேரால் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் தரப்பில் இருந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன ஸ்பைவேர், அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது உண்மையாக போய் அதுலேருந்து நம்ம தப்பிக்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாட்ஸ்அப் வந்து 1.5 பில்லியன் மக்களால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணப்படுது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்பைவேரால் வாட்ஸ்அப் வந்து அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெகாசஸ் அப்படின்ற ஸ்பைவேர், இது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபோனை வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும் வாட்ஸ்அப்பில். ஸோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும்போது நீங்கள் அட்டன் பண்ணாலும் சரி அட்டன் பண்ணலனாலும் சரி உங்கள் வாட்ஸ்அப் ஹேக் பண்ணப்படும். ஸோ அப்படி ஹேக் பண்ணப்பட்டால் உங்கள் ஃபோட்டோஸ், நீங்கள் அனுப்பின மெசேஜஸ், அப்புறம் வீடியோஸ் எல்லாமே வந்து திருடப்படும். உங்கள் டேட்டாஸ் மொத்தமாக வந்து அவங்க திருடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோஃபோன் உட்பட அவங்க ஹேக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி அந்த வாய்ஸை வந்து அவங்களால ஈஸியாக ஹேக் பண்ணப்படும். ஸோ இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா, ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்திருந்ததுன்னா, நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் பண்ணலாலும் அது வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபோனை வந்து பேக்கப் பண்ணிக்கிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிவிடுங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் ஹேக் பண்ணுறதுலேருந்து தப்பிக்க வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகே, இப்போ இனிமேல் ஹேக் பண்ணப்படாமல் தப்பிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் தரப்பில் இருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஹேக் பண்ணுறதுலேருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிக்க முடியும். சரி, வாட்ஸ்அப் மட்டும்தான் ப்ராப்ளமா, மற்ற ஆப்ஸ் எந்த ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். இப்போதைக்கு வாட்ஸ்அப் மட்டும்தான் ப்ராப்ளம், ஆனால் மற்ற ஆப்ஸுக்கும் பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். சில பேர் வந்து நம்ம டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை வந்து நம்ம அதில் என்டர் பண்ணி வச்சுருப்போம் ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக. ஸோ அப்படி இப்போ இன்கேஸ் இப்போது வாட்ஸ்அப் ஹேக் பண்ண மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டும் ஹேக் பண்ணப்பட்டால் உங்கள் டீட்டெயில்ஸ் திருடப்படும், உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸும் திருடப்படும். ஸோ அதனால் அதுமாரி டீட்டெயில்ஸை நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற வெப்சைட்டில் வந்து சேவ் பண்ணாதீங்க. போதுமான வரைக்கும் உங்கள் சிஸ்டம் அப்டேட் பண்ணி உங்கள் ஃபோனை அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு சிஸ்டம் அப்டேட்டே கொடுக்குறாங்க. அதனால் ஸோ அது வந்து சேஃபாக இருக்கணும்னா உங்கள் சிஸ்டம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்கள் ஆப்ஸ்லாம் வந்து அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, அது எல்லாமே அப் டு டேட் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம், உங்கள் ஃபோன் எல்லாமே சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அவங்க ஃபோனில் வந்து ஆன்டி வைரஸ் வச்சுருப்பீங்க. அந்த ஆன்டி வைரஸை அப்பப்போ ஸ்கேன் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனை. ஸோ ஏன்னா மால்வேர் இருந்ததுன்னா அதை எரேஸ் பண்ணிடும். ஸோ இப்படி தான் உங்கள் ஃபோனை சேஃபாக வச்சுக்க முடியும். அதனால் இமீடியட்டாக போய் உங்கள் சிஸ்டமில் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்பையும் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஃப்ரீ டைம் தமிழ். தேங்க்யூ.